எல்லாருக்கும் வணக்கம். உலகமை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இதயத்தை வருடுற இதயத்தை ஒரு அப்படியே ஒரு பிடிகளை ஒரே வைக்கிற ஒரு படமாக இருந்தால் உலகமை. ஜெயபிரகாஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். பாரதி சாரோட சிஷியர், அது ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் நிரூபிச்சிருக்காரு. இன்னொன்று மிகச்சிறப்பு இளையராஜா சாரோட இசை. ஆமாம், ஒரு இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது, ஒரு இயக்குனர் படத்தில் இளையராஜா இசை அமைச்சிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதுவரைக்கும் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல, ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு கொடுப்பில் வேணும், ஏன்னா இளையராஜா சார் வந்து இசை அமைக்கிறாருனால அது தரமான படம் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு இன்னொன்று படம் பார்த்துட்டு இசை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் பார்த்துக்கப்புறம் இசை அமைக்கிறத அவர் ஒத்துக்கிட்டு, அதுவும் இல்லை சார் எப்போவுமே ஒரு நாலு அஞ்சு நாள் இசை ஆறு நாள் பண்ணிவிட்டுவார், இல்லை ஏற்கனவே 12 நாள் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு அந்தளவுக்கு படத்துக்குள்ள ஒரு இன்வால்வ் ஆகி தான் அவளுக்கு அவர் அந்த கட்டின் உழைப்பை போட்டிருக்காரு. நிறைய மினிஸ்டருக்கு பார்க்குறோம், அவங்களாம் ஒரு உடம்புக்கு வந்து அலங்காரம் பண்ணுற மேக்கப் போடுற ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உயிர் கொடுக்கறதுனா ஒரே ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா தான். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ரிலீவ் கிடைக்கும் சரி, அங்கங்கே பாடல்கள் இப்போ லாஸ்ட் அந்த போகுதே போகுதே வெட்டிக்கு இது ஒத்த கிளி அப்படின்ற ஒரு பாட்டு பாடு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. அதில் அதுக்கு செட் ஆகுதுன்னா அதுக்கான ஒரு படம் இருக்கணும், அதுக்கான சீன் இருக்கணும், அதுக்கான ஒரு இடம் இருந்தால் தான் மியூசிக்கும் அவங்களுக்கு பண்ண முடியும். எனக்கு என்னமோ இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா அவருக்கு இவர் திணி போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ ஜென்ரேஷன்லாம் வேறு மாதிரி போயிருக்கு. ஒரு பாராட்டுக்கள் வசனங்கள் ரொம்ப அங்கே தெரிக்குது. இது வந்து மக்கள் இப்போ வந்து நிறைய பொழுதுபோக்கு படம் வருது, கமர்ஷியல் படம் வருது, அதுவும் பார்க்கணும், அதுவும் வெற்றி அடையணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி படங்களும் உலக மாதிரி படங்களும் வெற்றி அடைஞ்சால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வெற்றியை பார்த்துட்டு இன்னும் பல இயக்குனர் வந்து இது மாதிரி படம் எடுக்கும்போது வலுவான கதைகள் டிஃப்ரெண்டான கதை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி படம் வெட்டி அடையும் போது நம்மளுக்கு புதுசு புதுசாக இயக்குனர் சிந்தனைகளும் புது வகையான படங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. நாங்கள் இயக்குனர் சங்கத்து மூலியமாக படம் போட்டோம், எங்கள் ஊருக்கும் எல்லாருக்கும் படம் பிடிச்சி போச்சு. ஒட்டுமொத்த எல்லாருமே எல்லாம் கைதட்டி அவர் நினைச்சாங்க. அங்கங்கே டயலாக்கு நிறைய கிளாப்ஸ் இருந்தது. எங்கள் உறுப்போடு நானும் படம் பார்த்தேன், மன நிறைவோடு நான் சொல்கிறேன், உலகமை ஒரு உலகத்தரம் வாய்ந்த படம். இது நிறைய அவார்டுகளை வாங்குவதற்கான தகுதி இந்த படத்துக்கு இருக்குது. அந்த விருதுகளையும் வாங்கணும். நம்ம ஜெயபிரகாஷ் வந்து மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றியாடணும். படம் வந்து படத்தில் வந்து என்ன மெசேஜாக சொல்லியிருக்காங்க, என்ன கதை கிளம்பு? இது வந்து 50 நடந்த கதையா? ஆமாம், 1970 1970 நடந்த கதையாக காட்டுறாரு. ஆனால் 70 நடந்த அந்த பேக்ட்ராப்பு இது தான் அந்த 70 இருக்க மாதிரி தவிர இன்றைக்கும் நடக்கிற கதை அது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண்ணை புறங்கணிக்கிறது, அப்புறம் தொழில் வாரியாக இன்றைக்கி பிரித்து பார்க்குறது, ஒரே ஜாதிக்குள்ளே வேலைக்காரர்கள் தான் அதையும் தாழ்வு நினைக்கிறது. இன்றைக்கி இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஏற்றத்தாழ்வுங்கிறது ஜாதியில் மட்டும் இல்லை, ஜாதியில் இல்லை, மனுஷங்களோட மனசில் இருக்குங்கிறார் அவர். சொல்கிறவரை தான் நம்ம மனுஷன் மனசில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம சிந்தனை ஒழிக்கணும், நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம யாரையும் குறைசக்கூடாது, கவர்மெண்ட்டை குறைசக்கூடாது. இன்னும் ஜாதி இருக்குது, இன்னும் ஏற்றத்தாழ்வு இருக்குன்ட்டு நம்ம ஒரு சமூகத்தையோ ஒரு கவர்மெண்ட்டையோ சொல்லக்கூடாது. நம்ம ஆராயணும், நம்மளுக்கு கீழே உள்ள வேலை செய்கிறவங்கள நம்ம சரிசமமாக பார்க்குறோமா அப்படின்னு நம்ம ஆராயணும். அப்போ தான் இந்த ஏற்றத்தை ஒளிமை தவிர இது ஒரு 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 கட்சினாலேயோ ஒரு அரசியல் தலைவர்களாலேயோ அரசாங்கத்தினாலேயோ இது நடக்காது. எனக்கு இந்த படம் பார்த்தது எனக்கு அது தெரிஞ்சு, நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நம்ம மனசில் இருக்குமா, நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்ம தகுதியான ஒரு வழியை போய்கிட்டு இருக்குமா, நம்ம முதல்ல ஏற்றத்தாழ்வு நம்ம இருக்குமா, அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதை சிந்திக்க வைக்கப்படும் அந்த படம். சரி, இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த சின்ன படத்தை வந்து இப்படி நல்ல கதையாக இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க. விஷால் அவர்கள் வந்து 4 கோடி இருந்தால் படமே எடுக்க வராதிங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக வந்து எல்லா பிரஸ் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது விஷாலோடைய கருத்து. விஷாலோடைய கருத்து வந்து அவர் சமீபத்தில் ஒரு படம், அது மார்க்கண்டன், மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா படம் எந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் அது சினிமாவுக்கு நல்லது, சினிமாவுக்கு எல்லாருக்கும் நல்லது. அதனால் ஒரு படம் வெற்றி அடைதல் எங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம்,
அந்த சந்தோஷ கழிப்பில் அவர் இது எதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் சினிமாவுக்கு சினிமாக்கிற யாருக்கும் உடன்பட்டுருக்காது. ஒரு பெரிய ஹீரோ அவர் இன்றைக்கி பல கோடி சம்பளம் வாங்கலாம், அவர் பெரிய படம் 20-30 கோடி படம் எடுக்கலாம், அவர் அந்த வகை சொல்லாமல் தவிர ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ் திரையுலகில் நிறைய ஒரு 25,000-30,000 டெக்னீஷியன் இருக்காங்க, தொழிலாளிகள் இருக்காங்க. இப்போ பெரிய படங்கிறது ஒரு 50 கோடி ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அதில் பெரிய படங்கிறது 10 படம் தான், 40 படம் சின்ன படங்கள் தான். இந்த பெரிய படங்களில் இப்போ பெரிய ஹீரோ, பெரிய தயாரிப்பாளர், பெரிய இயக்குனர் அப்படிங்கும்போது அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் யாருன்னா நம்பர் ஒன் கேமராமேன், நம்பர் ஒன் காஸ்டியூமர், நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர், நம்பர் ஒன் ஆர்ட் டைரக்டர், எல்லாமே பெரிய ஆளாக போட்டு தான் இவங்க படம் எடுக்கிறாங்க. பெரிய படங்களில் பெரிய டெக்னீஷியன் தான் புக் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு காரு பங்கள் வசதியாக இருக்கவங்க தான். ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு மிஸ்டராக இருக்கட்டும், நல்ல மிகப்பெரிய வசதி உள்ளவங்க தான். இன்றைக்கி பெரிய ஹீரோக்குள்ள வந்து அவங்கள தான் புக் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு கீழே அண்ணன் தினக்கூலி மாதிரி வருமானம் இல்லாமல் தொழில் இல்லாமல் கஷ்டப்படுற மேக்கப் மேன், காஸ்டியூமர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், செட் ஆளுக்குங்க, ப்ரொடக்ஷன் ஆள், இவங்களுக்கு எங்கே யார் வருமானம் கொடுக்குறா, அவங்களை யார் தொழில் கொடுக்குறா? இன்றைக்கி சின்ன சின்ன டெக்னீஷியன்கள்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பிழைக்கிற ஒரே இடம் சின்ன படங்கள் தான். இந்த 4-5 கோடி படங்கள் தான், இதில் தான் சின்ன டெக்னீஷியனாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிருக்காங்க. அவங்க வாழ்க்கை எப்படி கெடுக்க போவீங்க? நீங்கள் 100 கோடி படம் எடுங்க, 150 கோடி படம் எடுங்க, ஆனால் சின்ன படங்களை எடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இதே விஷால் சார் வந்து செல்லமே படம் எடுத்தார், சின்ன படம் தான் அது. அது அன்றைக்கி என்ன 10 கோடியா 5 கோடியா சின்ன படம் எடுத்தார். அது மாதிரி இன்றைக்கி நிறைய இன்றைக்கி வர இயக்குநர்கள், இன்றைக்கி லோகதாஸ் சாரி லோகேஷ் கனகராஜ் 80 லட்சம் படம் எடுத்தாருங்க ஃபஸ்ட்டு மாநகரம்ட்டு. இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் பீட்சன் படம் எடுத்தார், 1 கோடி பட்ஜெட்டில். இன்றைக்கி ரஜினி வரைக்கும் படம் பண்ணிட்டார். நெல்சன் ஃபஸ்ட் படம் என்ன படம் பண்ணார்? சின்ன படம் தான். இன்றைக்கி நெல்சனாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், கார்த்திக் சூப்பராஜாக இருக்கட்டும், எல்லா இயக்குநர்களுமே 1 கோடிக்கு படம் பண்ணவங்க தான். இன்றைக்கி 100 கோடிக்கு பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த படம் பண்ணாமல் இருந்தார், இன்றைக்கி எப்படி லோகேஷ் கனகராஜ் வருவார், எப்படி நெல்சன் வருவார், எப்படி அப்படி இயக்குனர் எப்படி எனக்கு உருவாக முடியும்? இன்றைக்கி இருக்க எல்லா பெரிய ஹீரோக்களும் பெரிய இயக்குநர்களும் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி ஜெயித்தவங்க தான். அவர் கருத்து, அதுக்கு எங்க கருத்து, அது கருத்து பதிவு பண்ணுமே தவிர இது அவர் கண்டிக்கிற அளவுக்கு அது விஷயம் இல்லை. அவர் ஒரு வெற்றி விழாவில் ஒரு இதாக பேசிட்டார் அவ்வளோதான். ஏன்னா அவர் சைடில் சில சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அவருக்கு. அந்த அவர் பாதிப்பு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் சின்ன படங்களை வச்சு அவர் எடுக்கல, அவர் சண்டை கோழி 2 பெரிய படம் எடுத்திருக்காரு. வர சின்ன படங்களுக்கு சிலது பாதிப்பு ஏற்படும், அதுக்காக எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஓகே, விஷால் படத்துலேயே 20-30 கோடிக்கு படம் எடுத்தார், அது சில படம் ஃப்ளாப் ஆச்சுல. இதுக்கு 20-30 கோடிக்கு யார் எடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? பெரிய லாஸ் ஆயிடுது. சின்ன படம்னா 2-3 கோடிக்குள்ளே போயிடும், பெரிய படம்னா 30-40 கோடி போயிடுது, பெரிய படம் யார் எடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? அவங்கவுங்க பாதிப்பு பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களில் தான் நல்ல கதை வரும், சின்ன படங்களில் தான் நல்ல திறமைசாலி வெளிப்படுவாங்க, சின்ன படங்கள் தான் விருதுக்கே போகும். இன்றைக்கி கடைசி விவசாயி எத்தனை ஒரு பட்ஜெட்டு? 100 கோடியாது. கடைசி விவசாயி சின்ன பட்ஜெட்டு, இன்றைக்கி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் எப்படி நேஷனல் அவார்டு வாங்க முடியும்? மார்க்கண்டன் வாங்க முடியுமா? இல்லை இது ஜெயிலர் போய் அவார்டுக்கு அனுப்ப முடியுமா நேஷனல் அவார்டுக்கு? அது வேறு, இது வேறு. நீங்கள் வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் விசாரி சார், நீங்கள் பெரிய பட்ஜெட் நடிங்க, சின்ன பட்ஜெட்டில் ஒரு 10 படத்தில் சிலது லாஸ் ஆகும், சிலது லீஸுக்கு திணறும். ஆனால் சின்ன படங்கள் தான், சின்ன படம் வெற்றி தான் திரையுலகுக்கு ஆரோக்கியம். இவருக்கு எவ்வளோ ஒரு இவர் பெரிய ப்ரொடியூசராக இல்லை, இவர் ரேஞ்சுக்கு பணத்தை புரட்டி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த படம் முடிக்கிறதே பெரிய சிரமம், அதை லீஸ் பண்ணுறது அதை விட சிரமம். இந்த சூழ்நிலையில் நடிகராகட்டும் நடிகளாகட்டும் சம்பள பாக்கி அப்படிங்கிறதுக்காக அந்த கோபம் வந்து இவர்கிட்ட தான் காட்டணும், படைப்பில் காட்டக்கூடாது. நீங்கள் நடித்த படம் அப்போ நீங்கள் நடித்த படம் வந்து அது உங்களுக்கு உங்கள் படைப்பு, நாளைக்கு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா நாளைக்கு அவார்டு வாங்கும்போது உங்களுக்கும் பெருமை. அது ஒரு நடிகரோ நடிகளோன்றாங்க ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு, நான் நிறைய ஆடியோ ரிலீஸ்லாம் போவேன். ஏன்னா ஏன் வரலன்னா அவங்களுக்கு சம்பள பாக்கி இருக்குது. அதை நீங்கள் நாளைக்கு நான் ஓகே சார்,
நாளைக்கு இவர் செட்டில் பண்ணிக்கிறார் சார், ஏ ஆர்டிஸ்ட்டுக்கு நாளை செட்டில் பண்ணிக்கிறாரு, நாளைக்கு திருப்பி இசை வெளியிட நடத்த முடியுமா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியுமா, நாளைக்கு இது மாதிரி ஒரு விழா நடத்த முடியுமா, அப்போ இப்படி திரும்பி பணம் கொடுத்து இப்படி எப்படி வருவே நீங்கள். அது வேறு இது வேறு, தயவுசெய்து சினிமா நேசிக்கிறவங்க தயவுசெய்து ஒரு தயாரிப்பாளருடைய நிலையை புரிஞ்சுக்குங்க. ஒரு சம்பள பாக்கியக்காக நீங்கள் புடிசனு கோபமாக இருக்கலாம், நீங்கள் டயர்ட்டு மேலே கோவிச்சுக்கலாம், வேறு வகையில் அப்புறம் நீங்கள் உங்கள் சங்கம் உங்கள் இது இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, அங்கே கூட புகார் கொடுங்க, எவ்வளோ வழி இருக்குது. நீங்கள் அந்த இசை வெளியிட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை புறக்கணிக்கிறது சினிமாவுக்கே நீங்கள் பண்ணுற துரோகம். இது டேரக்டர் பண்ணுற துரோகம்ல, தயார் பண்ணுற துரோகம்ல, சினிமாவுக்கு பண்ணுற துரோகம். நீங்கள் சினிமாவை நேசிக்கிறீங்கன்னா, நீங்கள் நீங்கள் சம்பள பாக்கியக்காக ஒரு சினிமாவை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த சினிமா உங்களை கைவிட்டுரும். யார் சினிமா விடாப்படியாக கூட நேச்சு லவ் பண்ணி கிடக்கிறானோ அவனை என்னைக்காக ஒரு சினிமா தூக்கிறோம். நீங்கள் சினிமா தேவை செய்து சினிமாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த விழாக்களுக்கு வராமல் தவிர்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு ஹீரோயின் வந்திருந்தால் ஒரு இசையில் விட்டால் எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும். இங்கே விட ஒரு நான் நிற்கிற விட இவர் நிற்கிறத விட இன்றைக்கி வந்து ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது எல்லாத்துக்குமே. ஒரு அரசியல்லையே இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது அரசியலுக்கு. இப்போ சினிமா சினிமாவில் இருக்கும், சினிமாவிலேருந்து ஒரு ஹீரோ ஹீரோ நிற்கும்போது அது போய் மக்கள் கொண்டு சேரும், மக்கள் கொண்டு போய் சேரும். அது தயவு செய்து கதாநாயகி கதாநாயகர்லாம் சம்பவ பாலை பாக்கிக்காக தயவு செய்து நிகழ்ச்சிகளை தவிர்க்காதீர்கள். சார் கடைசி ஒரு கொஸ்டின், என்ன இந்த மாதிரி சின்னதாக வந்து ஆர்டிஸ்ட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போது இளையராஜா சார் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் சின்னதாக ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தாலுமே கூட படம் இன்னும் நல்லா ரீச் ஆகிருக்கும். இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை மட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் ஹீரோவை மட்டுமே சொல்கிறாங்க, பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரை பற்றி பேசவே மாட்டீங்களே ஏன்? இல்லை இல்லை, மியூசிக் டைரக்டர் பார்த்தா உங்களுக்கு இப்போ அனிருத் இருக்காகட்டும் ரகுமான் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தா எனக்கு தெரியல. இளையராஜா சாரும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காரு. இந்த படத்துக்கு சார் முயற்சி எடுத்தாரா வீடியோ கேட்டாரா எனக்கு தெரியல. கேட்டிருக்கீங்களா? பொதுவாக எந்த படத்துக்கும் அவர் வர்றதில்லை, அதனால ஒரு பாலிசியாக அவர் வச்சுருக்காரு. இல்லை பாலிசியாக வச்சுருக்காரு. என்னுடைய படத்துக்கு அவர் இசையமைக்கிறதே மிகப்பெரிய ஒத்துழைப்பு இல்லையா? நான் கொடுக்குற சொற்பமான ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவர் படம் பண்ணுறதுங்கிறது என்னை காப்பாற்றுற பெரிய முயற்சி. அவர் வந்து மைக்கில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாடல் வீட்டில் அவர் இந்த 2 மணி நேரம் அவர் அமைச்சிருக்கக்கூடிய பின்னணி இசைங்கிறத என்னை வந்து உலக அளவிற்கு வளர்க்கப்போகுது. அதனால் அவர் மைக்கில் நியூஸில் வந்து சொன்னால் தான் ஆகுங்கிறது இல்லை, அந்த உயரத்தை எட்டிட்டாங்க. இந்த உயரம் போதும், இவ்வளோ உதவி பண்ணுறதே போதும். ஆனால் கதாநாயகிகள் அவங்க வந்து இந்த பாக்கி இவர் நம்ம பேரரசு சார் சொன்ன மாதிரி 2 நாளில் கூட நான் கொடுத்துடலாம், ஒரு வியாபாரமும் ஒரு மாற்றம் நடந்தால். ஆனால் அவங்க இந்த வருத்தத்தை அவங்க போக்கிக்கிற முடியாது, அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, பணம்ங்கிறது தான் இன்னைக்கு இந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு. உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.